Hi. வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸில் படிக்கிறவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது எக்ஸாம்ஸ்லாம் எங்களுக்கு எப்போ வரும் ஏன் டிஸ்டன்ஸ்க்கு எங்களுக்கு என்ன எக்ஸாம் வைக்கல கரண்ட்டு செம்க்கு அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ உங்களுக்கான எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இப்போ தான் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் வந்து போர்ட்டல் ஓப்பனாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் உங்களுக்கு தான் வரும் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுற போர்ட்டல் ஓப்பன் ஆனதுமே வந்து என் சேனலில் வந்து நான் இன்டிமேட் பண்ணுறேன் ஸோ கம்மிங் எயித் நடக்க போகிற எக்ஸாம் வந்து அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் யாரும் ரொம்ப குழப்பிக்காதீங்க சில பேர் வந்து நிறைய எக்ஸாம் எழுதாம மிஸ் பண்ணிருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஒன்னும் பிரச்சனை இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓபன் ஆனதும் நீங்க எழுதாம மிஸ் பண்ண எக்ஸாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபீஸ் கட்டிட்டு மேல நடக்க போற எக்ஸாம் வந்து நீங்க எழுதிக்கலாம் சோ யாரும் எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்ப கரண்ட் சம் மட்டும் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க மிஸ் பண்ண எல்லா எக்ஸாமும் சேர்த்து ஒன்னா கூட நீங்க எழுதிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈல் ஐடி சேஞ்ச் பண்ணணும் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க என்கிட்ட வந்து லிங்க்ஸ்லாம் இல்லை போன எக்ஸாம் அப்போ வந்து கோஆர்டினேட்டர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க வந்து எல்லா குரூப்ஸ்லேயுமே வந்து ஆட் பண்ணி விட்டாங்க பட் இந்த டைம் கோவாடினேட்டர் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல பட் அவங்கள ரீச் பண்ண முடியுமா என்னன்னு தரல நான் ஒன்ஸ் என்னோடய டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வந்து ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை பற்றி நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது ப்ளூ பென் பிளாக் பென் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிலாம் கேட்டிங்க பண்ணிக்கோங்க ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கொஷின் வந்து பிளாக்கில் எழுதிட்டு ஆன்சர் வந்து ப்ளூவில் எழுதலாம் ஸோ ரெண்டுமே அலௌடு தான் அதே மாதிரி ஹால் டிக்கெட் வந்து அட்டாச் பண்ணணுமா கண்டிப்பாக அப்படின்னு கேட்டிங்க பட் அது நாட் நெசசரி எங்கேயுமே வந்து ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆன்சர் ஷீட்டோட வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை நீங்கள் ஃப்ரண்டில் வந்து அந்த டெம்ப்ளேட் மட்டும் வச்சா போதும் ஏன்னா வந்து அந்த டெம்ப்ளேட்டில் தான் உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ ஃப்ரண்ட் டெம்ப்ளேட்டை மட்டும் ஆன்சர் ஷீட்டுக்கு முன்னாடி வச்சு கட்டுங்க அவ்வளோதான் அந்த டெம்ப்ளேட்டுக்கு நீங்கள் பேஜ் நம்பர் போடணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அந்த டெம்ப்ளேட் அப்புறம் ஒரு தனி பேப்பராக கன்சிடர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நியூ ஷீட்ல இருந்து ஒன்னு டூ த்ரீ அப்படின்னு பேஜ் நம்பர் நீங்க லைனாக போட்டுக்கோங்க அப்புறம் முக்கியமான டவுட் என்னென்னா நீங்கள் நீங்கள் சொன்னீங்க கொஷின் பேப்பர் வந்து ஒம்பது மணிக்கெலாம் வந்துடும் ஸோ நாங்கள் அப்பயே எக்ஸாம் இதை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன் ஒம்பது மணிலேருந்து ரெண்டு மணி வரை இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு கொஷின் வந்துடும் ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் பிடிஎஃப் அனுப்பணும் ஸோ உங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் டைம் இருக்கும் ஸோ நீங்கள் அஞ்சு மணி நேரத்தையுமே நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸாம் வந்து நல்லா எழுதுங்க ஒரு ஒன் தேர்ட்டிக்கெலாம் வந்து நீங்கள் பிடிஎஃப் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படின்னு டூ ஓ கிளாக்ல பிடிஎஃப் அனுப்பி அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து முடிச்சுருங்க ஸோ கொஷின் பேப்பர் உங்களுக்கு கையில் கிடச்சோன்னே நீங்கள் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரெசண்ட்டு ஆப்சண்ட்டுன்னு சொல்லி எப்படி யூனிவர்சிட்டிக்கு தெரியும் நாங்கள் வந்து எதாவது லாக்இன் பண்ணணுமா இல்லை அவங்கக்கிட்ட சொல்லணுமா அப்படின்லாம் கேட்டிங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறீங்க பாருங்கள் ஸோ அவங்க பிடிஎஃப் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னா ஓகே இந்த ஸ்டூடண்ட் வந்து ப்ரெசென்ட்டு பிடிஎஃப் வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்க அப்பே ஆப்சென்ட் மார்க் பண்ணிடுவாங்க அதனால தான் நிறைய பேர் வந்து பிடிஎஃபை வந்து ஒழுங்காக அனுப்பாமல் விட்டவங்களுக்குலாம் போன டைம் வந்து ஆப்சென்ட்டுன்னு போட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஷீட் யூனிவர்சிட்டிக்கு போனாலுமே பிடிஎஃப் வந்து ரிசீவ் ஆகலாம் அவங்களை பொறுத்தவரை அந்த ஸ்டூடெண்ட் வந்து அப்சென்ட் தான் ஸோ பிடிஎஃப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து நீங்கள் ப்ரெசெண்டாக ஆப்சண்டாக சொல்லிவிட்டு முடிவு பண்ணோம் ஸோ நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தேன் பிடிஎஃப் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணணும் ஸோ அதே மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள் நான் சொன்ன ஆப் தான் நீங்கள் யூஸ் பண்ணி பிடிஎஃப் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை உங்களுக்கு எந்த ஆப் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் ஆன்சர் ஷீட்டை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதுக்குரிய நேம் கொடுத்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிவிடுங்க அவ்வளோதான் ப்ராசஸ் அப்புறம் இதுக்கு மேலே இந்த எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இல்லை இதுக்கு இந்த வீடியோ போடுங்க இந்த விஷயம் வந்து எங்களுக்கு புரியல அதுக்காக நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் நான் வந்து வீடியோ போட்டதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் ஸோ இன்ஸ்டாகிராமில் யாராவது பேசணும்னா என் சேனல் நேம் தான் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க அங்கேயும் வந்து பேசலாம் மெயிலில் காண்டாக்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயே காண்டாக்ட் பண்ணுங்க எதுலேயே இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்